நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய இந்த ஜோஷ்வா டிவி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது. ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுதும் பரிசுத்தாவியானவர், எங்களோடும் என்னோடும் எங்களோடும் நீ பேச முடியாதுன்னு சொல்லிக்கிறோம். உன்னுடைய வார்த்தைகள் தொடர்ந்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு வாக்கு மாறாதவர் என்ற அந்த வார்த்தையின் தலைப்பில் நம்மளோடு அவர் பேச விரும்புகிறார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்டு தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக நம்மோட பேசுகிறாரு. நம்முடைய குடும்பத்துக்கென்று சில வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பார், நம்முடைய எதிர்காலத்துக்கென்று சில வாக்குகளை கொடுத்துருப்பார். இப்படி ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் மூலமாய் நம்மோடு பேசி நம்மளை அவர் வழி நடத்துவதையும் நம்மை அவர் ஆசிர்வதிப்பதையும் நம்முடைய கண்களால் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையிலே மாறவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னது தான். அவர் வார்த்தையிலே உண்மையுள்ள தேவனாயிருப்பார். தாவீது சொல்லுகிறார், வாக்கினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன் அப்படின்னு சொல்றார். கட்டாயம் ஒரு நாளிலே அவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம் வாக்கினால சொன்னதை கரத்தினாலே அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிறைவேற்றி அவர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துக்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அதுக்குரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவட வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். என் ஜனங்களாகிய நீங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரா? நன்மைகளை கொடுத்து அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்மை அவர் திருப்திப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். இப்படி அவருடைய வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாக்கு தத்தங்கள் மூலமாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பது எதற்காக? வாக்கு தத்தங்கள் மூலமாய் நமக்கு நன்மைகளையும் நமக்கு ஆசீர்வாதங்களையும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்வது எதுக்காக? அதனால் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் முதல் அற்புதத்தை கானா ஊரில், கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே தான் அவர் அற்புதத்தை செய்கிறார். யோவான் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் செய்த முதல் அற்புதம் கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். இதுதான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே அவர் செய்த முதல் அற்புதம் அதுதான். அப்போ ஆண்டவர் அப்படி அற்புதத்தை செய்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு இருந்தது. அப்போ ஆண்டவர் கச்சாடிகளை தண்ணீரை ஊற்ற சொல்லி அந்த தண்ணீரை திராட்சரசமாக அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் மாற்றி அற்புதத்தை செய்தார். அப்போ அதனால் சீஷர்கள் என்ன அப்போ என்ன நடந்தது என்றால், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ தேவன் வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் நிறைவேற்றும் போது முதலாவது நமக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவின் மேல் அதிகமாய் விசுவாசத்தை வைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் அதிகமாக ஆண்டவரை விசுவாசிப்பதற்காக
தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாவதற்காக ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ ஆண்டவர் அற்புதங்களை செய்ய 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 ஜனங்கள் இயேசுவின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தாங்க. அவரை பின்பற்றுகிற சீஷர்கள் விசுவாசம் வைத்தாங்க. அவரை அவருடைய வார்த்தைகளை கேட்ட அவர் அற்புதங்களை கண்ட ஜனங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கூட ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுபட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு கட்டாயம் அற்புதங்களை செய்வார். எதற்காக? நாம் இயேசுவின் மேல் இன்னும் அதிகமான விசுவாசத்தை வைப்பதற்காக. இயேசு வேதத்தில் நிறைய இடத்துல சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைப்பதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அது எத்தனை பெரிய சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் மேலே உள்ள விசுவாசம் எனக்கு இன்னும் அதிகமாகணும், என் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் உங்களை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும், எங்களுக்கு நீ அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து உங்கள் வார்த்தைகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லூக்கா அதிகாரம் 5:26 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. இந்த இடத்துல திமிர்வாதக்காரன் படுக்கையில் பல வருஷ காலம் திமிர்வாதமாக இருந்தவனே ஆண்டவர் இந்த இடத்துல சுகமாக்குறார். சுகமாக்கின உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகும்போதே தேவனை மகிமைப்படுத்துகிறான். பரலோக தேவனுக்கு அவன் மகிமை செலுத்துகிறான். ஆண்டவர் என்னை நினைத்து விட்டாரே, ஆண்டவர் என்னை சந்தித்து விட்டாரே, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி தேவனை அவன் மகிமைப்படுத்தினான். அற்புதம் பெற்றவன் மாத்திரம் அவரை மகிமைப்படுத்தலை, அதை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை தாமதங்கள் சில நேரம் ஆகலாம், காலங்கள் கொஞ்சம் தாமதமாகி அவர் குறித்த நேரத்தில் நடக்கலாம், ஆனால் அவர் வார்த்தையிலே மாறவே மாட்டார். சொன்னால் சொன்னது தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நமக்கு அதை செய்கிறார்? நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்காக. இன்னும் நம்ம ஒருவேளை ஆண்டவர் மேலே விசுவாசமே இல்லாமல் இருக்கிற நமக்கு ஆண்டவர் மேலே அதிகமான விசுவாசம் உண்டாவதற்காக. ரெண்டாவது, தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்காக, தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தி அவரை உயர்த்துவதற்காக. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீங்க தானே? ஆண்டவரே என்னை நினைத்து எவ்வளோ கண்ணீரோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இல்லையா? அப்படி நன்றி சொல்லலைன்னா நம்ம நன்றி கெட்டவர்கள் என்று அர்த்தம். ஆனால் ஆண்டவரே உங்களுக்கு வாக்கு தத்தத்தை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன், ஏனென்றால் நீங்கள் என்னை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கணும், நீங்கள் என்னுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும், தேவனை நீங்கள் உயர்த்தணும், அதற்காக நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:22-25 25 ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீஷரோடு கூட படவில் ஏறுகிறார். சீஷர்களோடு படவில் ஏறும்போது ஆண்டவர் சொல்கிறார், கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவங்களை கூப்பிடுறார். அப்படியே சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவர் கூப்பிட போய் தான் அந்த படகுல ஏறி போகிறாங்க. ஆனால் படகு ஓடுகையிலே, படகு கடவுளில் ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் நித்திரையாக இருக்கிறார். திடீரென்று கடலிலே பலத்த ஒரு சுழல் காற்று உண்டாகிறது. அந்த சுழல் காற்று படகே மோசமடையக்கூடிய அளவிற்கு காற்று அடித்து தண்ணீரால் படகு நிரம்புகிறது. அப்போ அவங்க வந்து ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி எழுப்பும் போது காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் தேவன் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற காற்றையும் கடலையும் போன்ற அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகளை அடக்குவதற்காக,
அதை அடக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதலை கொடுப்பதற்காக நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறேன் என்று வாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லி தான், அவர் அழைத்து தான் அவருக்கு பின்னாக போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் வா என் பின்னே வா, நீ என்னோடு கூட வா என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து அவர் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய படகு ஒரு அமைதலோடு கூட ஒரு நிலைவரமாக ஓட முடியாதபடிக்கு கொந்தளிக்கிற காற்று, கொந்தளிக்கிற கடல், கொந்தளிக்கிற பயங்கரமாக இறைந்து கொண்டிருக்கிற அந்த காற்று, இதை இயேசு ஒருவேளை பல நாட்கள் பல வருடங்கள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா ஏசாயா 25:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல நம்ம வாழ்க்கையை வந்து தாக்கும்போது நமக்கு முதலாவது அவர் பலனாயிருக்கிறார், திடனாயிருக்கிறார், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அந்நியரின் மும்முரத்தை தேவன் தனியே பண்ணுவார், பலவந்தரின் ஆரவாரத்தை கர்த்தர் தனியே பண்ணுவார்னு வசனம் சொல்லுகிறது. அண்டர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் நிலைவரமாக ஓட முடியாதபடி, சமாதானமாக ஓட முடியாதபடி பல விதத்திலும் சாத்தான் பல கொந்தளிப்புகளை கொண்டு வந்து உங்களோடு போராடுகிறான். ஆண்டு சொல்லுகிறார், அதை நான் அடக்கி போட்டு அதை அமைதி அதை அடக்கி அந்த ஆரவாரத்தை நான் தனியே செய்து உன் வாழ்க்கையில் ஒரு அமைதலை உண்டாக்குவதற்காக நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்போ தேவன் அவர் சொன்ன வாக்குகளை கட்டாயம் நிறைவேற்றுவார், அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் அந்த வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துவார். அது எதற்காக என்றால், இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருந்தாங்கள்ல மனிதர்கள் பாருங்கள், மனிதர்களின் சீரல், அவங்களுடைய எரிச்சல், அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பொறாமை, நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற அவங்களுடைய தவறா அவங்கள பொல்லாத எண்ணங்கள், இப்படிப்பட்ட சீரல்கள் நம்ம வாழ்க்கையை வந்து மோதி அடித்து பல சேதங்களை பல பாதிப்புகளை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உண்மையுள்ளது, என் வார்த்தையின்படி நான் உனக்கு அற்புதங்களை செய்யும் போது இவைகள் எல்லாம் அடங்கி போகும், இவைகள் எல்லாம் தணிந்து போகும், எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதல் உண்டாகும். ஹாலேலூயா. அப்போ அந்த கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் காற்றையும் ஆண்டவர் எழுந்து அதட்டினார், இறையாதே அமைதலாயிருந்து அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஹாலேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் மனிதர்கள் மூலமாகவோ அல்லாவிட்டால் பிசாசின் மூலமாகவோ நீங்கள் எப்படிப்பட்ட கொந்தளிப்புகளையும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் சீரல்களையும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த வார்த்தை மாறாதது, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மாறாதது, நான் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், அந்த வார்த்தைகளை கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையில், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என் வார்த்தையை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நான் அதை நான் தான் சொன்னேன்றதுக்கு உனக்கு உறுதிப்படுத்துவேன். ஆனால் அந்த நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? அண்டர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போய்விடும். ஹாலேலூயா. மனிதர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், சாத்தான் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், அவனுடைய கொந்தளிப்புகள், அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய எரிச்சல்கள் எல்லாவற்றுக்கும் இயேசு ஒரு முடிவை உண்டாக்கி விடுவார். ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குமாறாத தேவன் நமக்கு அற்புதங்களை செய்யும் போதே இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்? நம்முடைய படகு அக்கறைக்கு போகிறதுக்கு அது சுமூகமாய், ஒரு சமாதானமாய், ஒரு நிலைவரமாய் இயேசுவோடு நம்ம வாழ்க்கை படகு பயணிக்க அது ஏதுவாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. ஒருவேளை என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டோட கொடுத்த வார்த்தை நிறைவேறலையே, அற்புதங்கள் இன்னும் நடக்கலையே, அடையாளங்கள் இன்னும் நடக்கலையே, ஆண்டவர் சொல்லி எவ்வளோ நாளாயிடுச்சே, நான் எவ்வளோ ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்கிறீங்களா? தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற நாட்கள் வந்துவிட்டது. அவர் தான் சொல்கிறார், நான் வாக்கு மாறாதவர், உனக்கு அற்புதங்களை செய்யும் போது உன் விசுவாசம் உறுதிப்படும், உன் விசுவாசம் இன்னும் பலமாகும், நீ தேவனை மகிமைப்படுத்துவாய், அடுத்து உனக்கு எதிரான போராட்டங்கள் நிர்மூலமாகும், மனிதர்கள் வழியாக வருகிற போராட்டங்கள் நிர்மூலமாகும். மனிதர்களெல்லாம் அப்படியே பாரவாரிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்கள எல்லாத்தையும் அடக்கி போட்டு தனியாக பண்ணிடுவார். எப்படி ஒரு வெக்கையானது மேகத்துக்கு முன்பாக தணிந்து போகுமோ
கொடுமையான வெயில் அடித்தாலும் ஒரு மேகம் வந்து நிழலிட்ட உடனே அந்த வெக்க அப்படியே மறைந்து போயிடும். அப்படிதானே, அதே போல தான் நம்ம வாழ்க்கையின் எப்படிப்பட்ட போராட்டம், வெக்கையான போராட்டங்கள் வந்தாலும் அது அப்படியே தணிந்து போகும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம சீக்கிரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5:12 அந்த அதிகாரத்தில் ஒரு அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3:15 அந்த அதிகாரத்தில் ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. என்ன அற்புதம்? பேதுருவும் யோவானும் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை இயேசுவின் நாமத்தினால சுகமாக்குறாங்க. தேவாலயத்துக்குள்ள அவங்க நுழையும் போது தேவாலயத்தின் வாசலிலே சப்பானியாய் இருந்த மனிதனை நீ எழுந்து நட என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி அவனை எழும்பி நடக்க வைத்தார்கள். அது ஒரு பலத்த அற்புதமாக இருந்தது. ஜனங்கள் அதை எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த அற்புதத்தை அப்போ பேதுரு தான் ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார். 15 சொல்கிறாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பேதுரு யோவான் அந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட வாழ்ந்தவங்க. இயேசு மரித்ததை கண்ணார அவங்க பார்த்தாங்க. அதே நேரத்தில் இயேசு உயிரோடு எழுந்ததையும் அவர் உயிரோடு எழுந்து அவர்களுக்கு தரிசனமாகனதையும் அவர்கள் கண்டார்கள். ஹாலேலூயா! அப்போ இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ பேதுருவும் யோவானும் அந்த இயேசுவின் நாமத்தினால அவங்க அற்புதங்களை செய்கிறாங்க. அந்த அற்புதங்களை செய்து திமிர்வாதக்கார சப்பானியாக இருந்தவன் இப்போ சுகமாகிட்டான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செஞ்சீங்க, ஆனால் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். ஹாலேலூயா! ஏன் அப்படின்னா, உயிரோடு எழுந்த இயேசுவின் வல்லமை தான், அந்த நாமத்தின் வல்லமை தான் சப்பானியாக இருந்த அந்த மனிதனை சுகமாக்கிற்று என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருவுக்கும் யோவான் வழியாக இந்த சப்பானி அவர் சுகமாக்கினது எதற்காக? அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பேதுரு யோவான்லாம் ஒரு சாட்சி என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா! ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்ததை பேதுருவு யோவான் உயிர்த்தெழுந்து அவர்களை தரிசித்தாங்க. அவர் மரித்ததையும் பார்த்தாங்க. அவர் உயிருள்ள தேவனாய் நிற்பதையும் அவர்கள் தரிசித்தார்கள். ஆனால் அந்த உலகம் அவரை தரிசிக்கலை. ஆனால் இந்த அற்புதத்தின் மூலமாய் அவர்கள் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர்கள் சாட்சியாய் நின்றார்கள். ஹல்லேலூயா! அது மாத்திரம் அல்ல, இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், நீங்களும் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த உயிருள்ள ஆண்டவரை சாட்சியாக அறிவித்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் தேவன் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இனி அவர் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் அவருக்கு சாட்சிகளாய் நாம் நிற்போம். ஹல்லேலூயா! அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு நம்மை அவர் சாட்சிகளாக நிறுத்துவார். எத்தனையோ சாட்சிகள் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம். இன்னைக்கு இந்த கடைசி எழுப்புதலின் நாட்களிலே திரளான மக்களுக்கு பல வருஷ கால குடியிலிருந்து, பல வருஷ வியாதியிலிருந்து, பல வருஷ போராட்டங்களிலிருந்து அவர் அற்புதமாய் ஒரு நொடிப்பொழுதலை விடுதலை கொடுக்கிற எத்தனையோ சாட்சிகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதெல்லாம் எதுக்கு சாட்சி? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த மக்கள் இயேசு அப்படி சொல்லும் போது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர்களும் ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். அந்த சாட்சியை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் செய்கிறார்கள். இதுதான் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்களாகி நம்ம வாழ்க்கையில் நம்ம மூலமாக ஆண்டவர் பலமாய் செய்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுத்த வாக்கு மாறாது, ஒரு நாளும் அது ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடக்கும் போது என்ன நடக்கும்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு உங்களை ஒரு சாட்சிகளாய் அவர் நிறுத்துவார். என்னையும் அவர் ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டரை பார்த்து மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், இயேசு இந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்தார், எங்கள் இயேசு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் இந்த உயிருள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் இவரை அறிந்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி சொல்லும்படியான ஒரு பலத்த சாட்சிகளாய் ஆண்டவர் நம்மை அவர் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லு
சொல்லுகிறார். ஹாலேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் மாறாதது. உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்கு தத்தம்னால் கொடுத்த வாக்குகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒருவேளை நிறைய நிறைவேறியிருக்கலாம், நிறைவேறாமல் இன்னும் சில வார்த்தை வாக்கு தத்தங்களுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன். அதன் மூலமாய் நாம் தேவனை அதிகமாய் விசுவாசிப்பதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். அதன் மூலமாய் நாம் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார், நமக்கு எதிராய் இத்தனை காலமும் நாம் எழும்பிடக்கூடாது, நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டுறக்கூடாது, நம்ம மேலே வந்துடக்கூடாது, நம்ம உயர்த்தப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பல விதத்தில் நம்மோடு போராடி கொண்டே இருந்தானே ஒரு சாத்தான். அவன் நேரடியாய் பல போராட்டங்கள் வழியாய் போராடுவான், மனிதர்கள் வழியாய் நம்மோடு போராடுவான். அவன் போராட்டத்துக்கு ஒரு முடிவை தேவன் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிவிட்டால், அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துவிட்டால், அடுத்து கொடூரமானங்களின் சீரல் நம்ம கிட்ட வரவே முடியாது. அவனுடைய ஆரவாரம் எல்லாம் தணிந்து போகும். இந்த சாத்தானுடைய எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிந்து போகும். அது எல்லாம் வாய்க்காதே நிர்மூலமாகி போகும். அப்படிப்பட்ட தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக என்ன சொன்னார், உயிருள்ள தேவனுக்கு உங்களை நான் சாட்சிகளாய் நிறுத்துவேன், அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து நீங்கள் தான் என்னுடைய சாட்சிகள் என்று நான் நிரூபிப்பேன். உயிருள்ள ஆண்டவருக்கு அவர் நம்ம சாட்சிகளாய் நிற்போம். அது மாத்திரம் அல்ல, உயிர்த்தெழுந்த தேவனை சாட்சியாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தைரியப்படுவோம், வளங்கொண்டு நம்ம திடமனதாக இருப்போம். நாம் சோர்ந்து போக வேண்டாம், அவர் சொன்ன வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவார். நிறைவேற்றி இத்தனை காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார். அதற்குத்தான் இன்னும் அதை ஒருவேளை தாமதித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட தேவ மகிமை வெளிப்படுவதற்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதனால் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுவோம். அன்று கட்டாயம் அவர் மகிமைப்படுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ வாக்கு மாறாதவர், நீ வார்த்தையில் உண்மையுள்ளவர், அதை அறிந்து உண்மை துதிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீ உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிறேங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துவீராக, நிறைவேற்றுவீராக, மகிமைப்படுத்துவீராக இயேசப்பா. அன்றைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இன்னும் தேவனை அதிகமாய் விசுவாசிக்க, தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்த அப்பா உடைய வல்லமை நீ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, எங்களுக்கு எதிராய் பல நாட்கள் பல வருடங்கள் போராடி கொண்டிருந்த சத்ருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு அவைகள் எல்லாம் ஆண்டவரை அடங்கி போய் ஒரு அமைதல் உண்டாகும்படியாய் ஒவ்வொரு தேவப்பிள்ள வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ வருட நிந்தைகள், எத்தனையோ வருட அவமானங்கள் எல்லாம் அழிந்து போக முடியாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்படியாய் நிர்மூலமாக்கும்படியா அற்புதங்களை செய்யுங்கப்பா. அது மாத்திரல்ல, நீரே உயிருள்ள தேவன் என்பதற்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரை சாட்சியாய் நிறுத்தும். உயிர்த்தெழுந்த தேவனை சாட்சியாய் அறிவிக்கிறவருக்கு நீ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து நீர் மகிமையடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நீ செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.